கோவையில் பாழடைந்த குளோனில் 4 நாட்களாக பதுங்கியிருக்கும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 4வது நாட்களாக இன்றும் சிறுத்தை நடமாடும் சிசிடிவி காட்சிகளை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். இந்த சிறுத்தை வனத்திலிருந்து மற்றொரு பலம் வாய்ந்த சிறுத்தையால் விரட்டப்பட்டிருக்கலாம் என கூறும் வனத்துறையினர் ஏற்கனவே கூண்டில் பிடிப்பட்டு வனத்தில் விடுவிக்கப்பட்ட சிறுத்தையாக கூட இருக்கும் என்றும் சந்தேகிக்கின்றனர். மயக்க ஊசி செலுத்த முயற்சி செய்தால் குளோனில் உள்ள பொருட்களில் சிக்கி சிறுத்தை காயமடைய வாய்ப்புள்ளதை சுட்டிக்காட்டும் வனத்துறை அதிகாரிகள் 4வது நாட்களாக காத்திருந்து அதனை கூண்டிலேயே பிடிக்க தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.